Hey guys, thanks for watching BuffTudes. Enoda channel subscribe pannunga and keep supporting. In the video la nama enna paaka porom appdin pathingana Photoshop la romba realistic ah oru moon eppdi create pananum. Oru night landscape images la vandu artificial ah oru moon neenga eppdi create pananum appindradha pathi dhaan indha video la na ungalku teach panna poren. Romba simple ana steps la explain panna poren. Let us start. So oru new layer create pannikenga. Unga selection tool la shift key hold pannittu click panni drag pannina ungalku ஒரு சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிள் தான் மூனோட சைஸ். ஸோ எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் ஃபில் பண்ணுங்கள். தென் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக டீசெலக்ட் பண்ணாதீங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறேன். தென் ஃபில்டர் மெனுவில் போயிட்டு ரெண்டர் அப்படின்ற ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸ் கிளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கிளவுடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளவுடோட டெக்ஸ்சர் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். டிசெலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பின்னாடி இருக்க லேயர் இந்த ரெண்டு லேயர் எனேபிள் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்சர் லேயருக்கு ஒபாசிட்டி ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் மூனோட அந்த ஒரு டெக்ஸ்சரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். தென் கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலர் லேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் வந்தீங்கன்னா அவுட்டர் க்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவுட்டர் க்ளோ கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே கொடுத்துருங்க. தென் அடுத்த ஸ்டெப் நம்ம மேலே கிரியேட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்சருக்கு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பிளர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ காஷன் பிளர் லைட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த காஷன் பிளர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. ஸோ எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிளரி எஃபெக்ட் வரும். ஸோ ரொம்ப ஜாஸ்தி கொடுக்காதீங்க, லைட்டாக அந்த பிளர் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் நல்லாவே உங்களுக்கு பிளெண்ட் ஆகிருக்கும். தென் இதோட ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த ரெண்டு லேயரையும் ஒன்றா செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இது எந்த சைஸ்க்கு வேணாலும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்பில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ வந்துட்டு எனக்கு இதோட டெக்ஸ்சர் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிறனால டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை. ஸோ செப்பரேட்டாக தனி லேயரில் வரும். ஸோ இங்கே வந்து அந்த டெக்ஸ்சர் பேட்டர்னோட ஒப்பாசிட்டி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 25 கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைமரி மூன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கையோட இது வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகும். அந்த க்ளோவோட லெவல் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து ஒரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி வரும். ட்ராக் பண்ணி கீழே இந்த வாட்டர் லெவலில் கொண்டு வந்துடுங்க. இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் இல்லைன்னா மேலே நீங்கள் அந்த மூன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு ரிஃப்ளெக்ஷனுக்காக இதோட ஒப்பாசிட்டியை இன்னும் கம்மி பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டரில் வரும்போது எக்ஸாக்டான அதே ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்டர் மெனுவில் வந்து பிளரில் காஷன் பிளர் கொடுக்குறேன். ஸோ தட் இது கொஞ்சம் பிளரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் பிக்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லேயரில் லெவல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் அண்ட் டார்க்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பின்னாடி இருக்கிற அந்த இமேஜை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு அந்த மூன் இன்னும் கொஞ்சம் விசிபிளாக வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இந்த மூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல உங்கள் மூணை மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த மூணையும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த டேரக்ஷன் எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஹைட்டு எல்லாமே இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் பண்ணியிருக்கனால இது உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இதோட சைஸிங் ஸ்கேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வேணும்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து சின்னதாகவே வைங்க. ஸோ அப்போ தான் அது வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் உங்கள் பேக்ரவுண்டு கூட அது கரெக்டாக பிளெண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா, அந்த பேக்ரவுண்டு கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கரெக்டான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பிளெண்டிங் வந்து உங்கள் இமேஜ் கூட கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.